ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ஜெயக்குமாரின் மர்மமான மரணத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 30 பேருக்கு காவல்துறை சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 4ஆம் தேதி ஜெயக்குமார் வந்து மர்மமான முறையில் பாதி எரிந்த நிலையில் உடல் எரிக்கப்பட்டு அவரது உடலானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து விசாரணையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ரூபி மனோகரன், தங்கபால் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை ஜெயக்குமார் வந்து கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி அவர்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பப்பட்டு இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி காவல்துறையினர் உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் ரூபி மனோகரனிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று காலை விமானம் மூலமாக தூத்துக்குடி வந்த கே வி தங்கபாலு நெல்லையில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு வந்திருந்தார். அங்கு வந்திருந்த களக்காடு காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில அதிகாரிகள் வந்து தற்பொழுது வந்து விசாரணை தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது.